அண்ணாமலை சொன்னது அப்படியே நடக்குதுப்பா. எதிர் முகாமில் விழுந்த இடி. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு எதிர்க்கட்சிகள் இந்தியா என்கிற பெயரில் கூட்டணியாக இணைந்துள்ளன. இந்த இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி உள்ளிட்ட 25 மேற்பட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கும் நிலையில் எதிர்க்கட்சி கூட்டணிகளின் கூட்டம் பாட்னாவில் சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இதில் பாஜகவை வீழ்த்துவதற்கு பல முக்கிய முடிவுகள் எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்தது. இந்த கூட்டத்தில் பல எதிர்க்கட்சி தலைவர்களை அழைக்கவில்லை என்று கூட்டணிக்குள்ளே மனக்கசப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் 2 கூட்டம் பெங்களூருவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாட்னா கூட்டத்தில் அழைக்கப்படாத கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் மொத்தம் 25 மேற்பட்ட கட்சித் தலைவர்கள் பங்கெடுத்துக் கொண்டனர். இந்த கூட்டத்தில்தான் எதிர்க்கட்சிகளின் கூட்டத்திற்கு இந்தியா என்ற பெயரை வைத்தார். மேலும் எதிர்க்கட்சி கூட்டணிக்கு பெயர் சூட்டுவதற்கு கருத்து கேட்கப்பட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனின் கருத்து புறக்கணிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்தது. இந்த கூட்டத்திலும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பல திட்டங்களை வகுத்ததுடன் பாஜகவை களத்தில் சந்திப்பதற்கான வியூகங்களை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்தது. இப்படி ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் கூட்டங்களை நடத்தி இந்தியா என்ற கூட்டணியில் ஒன்றிணைந்து பல கூட்டங்களை நடத்தி கட்சியை வலுப்படுத்தி வரும் நிலையில், மறுபக்கம் கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களும் கட்சியில் இருந்து வெளியேறுவதை தற்போது வழக்கமாக கொண்டு வருகிறது. சோனியா காந்தி, காங்கிரஸ் முன்னாள் தலைவரான ராகுல் காந்தியை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமராக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்தார். ஏற்கனவே ராகுல் காந்தி பிரதமரை கர்நாடகாவில் பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதால் 8 தேர்தலில் ஈடுபடாதபடி குஜராத் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதனால் அந்த ஆசையிலும் மண் விழுந்து விட்டது. இதனைத் தொடர்ந்து டெல்லியில் காங்கிரஸ் கட்சியா அல்லது ஆம் ஆத்மி கட்சியா என்ற பெரும் போர் நடப்பதும், தொகுதி பங்கீட்டிற்கு சண்டையிட்டுக் கொள்வதும் எதிர்க்கட்சி கூட்டணியை உடைக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. மேலும் எதிர்க்கட்சிகளின் 3 கூட்டத்திற்கு தேதி குறிக்கப்படாத நிலையில் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இப்படி அடித்துக் கொள்வதால் டெல்லியில் எப்படியாவது ஆம் ஆத்மி கட்சி விலகிவிடும் என்று தெரிகிறது. இப்படி இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு தலைவர்களும் ஒற்றுமை இல்லாமல் எந்நேரமும் பிரிந்து விடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் சூழலில் தற்போது தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் வெளியிட்ட கருத்து எதிர்க்கட்சி கூட்டணியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கேசிஆர் கூறியதாவது, நாங்கள் இந்தியா கூட்டணியிலும் இல்லை, என்டிஏ கூட்டணியிலும் இல்லை, நாங்கள் தனியாகவும் இல்லை என்று கூறிய நிலையில் எங்களுக்கு நட்பு கட்சிகள் இருக்கின்றன என்று கூறியுள்ளார். தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் இப்படி கூறியிருப்பது எதிர்க்கட்சி கூட்டணியை பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா கூட்டணி இப்படி நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்து வருவதால் நாடாளுமன்ற தேர்தல் வரை இந்தியா என்ற பெயரில் ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சிகள் தாக்குப்பிடிக்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. அப்படி இந்தியா கூட்டணி கட்சி தாக்குப்பிடிக்காத நிலையில் அது ஆளும் பாஜக தரப்பிற்கு ஆதரவாகத்தான் முடியும் எனவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியது போல இந்தியா கூட்டணி வலுவிழந்து வருவது அண்ணாமலை சொன்னது அப்படியே நடக்கிறது எனவும் பேசப்பட்டு வருகிறது.